வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஆப்ப ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப சாஃப்டான ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆப்பத்துக்கு கடலைக்கறி பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். கடலைக்கறி லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், போய் பாருங்க. வாங்க ரெசிபிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு டம்ளர் சைஸ் எடுத்திருக்கேன். இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசியும் இட்லி அரிசியும் ஈக்குவலா எடுத்துக்கோங்க. அப்பதான் ஆப்பம் நல்லா டேஸ்டா சாஃப்டா இருக்கும். ஒரு டம்ளர் பச்சரிசி, அரை டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியா உளுந்து எடுத்துக்கோங்க, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரும். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு 3-4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறம் அரை மூடி தேங்காய் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. நான் மாவை அரைச்சு உப்பு போட்டு கலக்கி வச்சிருக்கேன். ஆப்ப மாவு நல்லா நைஸா அரைக்கணும். இட்லி கரைக்கிற மாதிரி கொரகொரப்பா அரைக்க கூடாது. இதை 8-10 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பாத்திரத்துல ஊத்தி வச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா மாவு பொங்கி வரும். மாவு நல்லா பொங்கி இருக்கு. நான் 10 மணி நேரம் புளிக்க வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் மாவு எடுத்துட்டு மீதிய அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஆப்ப ஊத்த போகிறதுக்கு முன்னாடி தேங்காய் தண்ணீரோ இல்ல இளநீரோ ஏதாவது ஊத்தி நீங்க கலக்கிக்கலாம். ஆப்ப நல்லா டேஸ்டா இருக்கும், சாஃப்டா இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா சோடா உப்பு சேர்த்திக்கோங்க. நான் இன்னைக்கு சேர்த்துல. தோசை மாவை விட நல்லா இலக்கமா இருக்கணும், இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கணும். இந்த பதத்துல மாவை கலக்கிக்கோங்க. ஆப்பச்சட்டி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஆப்ப ஊத்துங்க. ஒரு 1.5 கரண்டி மாவு ஊத்திக்கோங்க. ஊத்தி இந்த மாதிரி சுத்துங்க. நடுவுலதான் பந்து மாதிரி இருக்கணும். மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க. ரொம்ப சாஃப்டான ஆப்பம் ரெடி. ஓரமெல்லாம் நல்லா கிறிஸ்பியா, நடுவுல மட்டும் நல்லா பந்து மாதிரி ஆப்பம் சூப்பரா வந்திருக்கு. இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க.